அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091-990-816-585-6. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கக்கூடிய வகையில தான் ஒரு வீடியோ இப்ப காணக்கூடியதா இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா யோசிக்கலாம். பொதுவா நாங்க நீண்ட தூரம் எங்கேயாவது டிராவல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா பஸ்ல வந்து போவாம இருக்கும், அப்படி இல்லாட்டி ட்ரெயின்ல போவாம இருக்கும். அப்படி பஸ்ல போறோம் அப்படின்னா சில பஸ்ல வந்து டிராவல் பண்ணும்பொழுது சாப்பிட்றதுக்காக சில இடங்களில் வந்து பஸ்ஸை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு பயணிகள்லாம் வந்து இறங்கி போய் சாப்பிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பஸ்ல வந்து பார்த்துருப்போம். இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ட்ரெயின்லையும் இருக்கு. சில ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயினை வந்து நிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து ட்ரெயினை நிப்பாட்டும் பொழுது நாங்க வந்து வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இந்த சாப்பாடு வந்து வெயிட் பண்ணி செய்யக்கூடியவங்க வந்து ஏறுவாங்க. அப்படி இருக்காக்கள் கிட்ட கூட நாங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் தாண்டி யாரும் நிக்க தேவையில்ல, எதுவும் பண்ண வேணாம், நான் ட்ரெயினை நிப்பாட்டி சாப்பாடு வாங்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினை வந்து நிறுத்தி வச்சுட்டு ஒரு கடையில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போறாரு. இதை பார்க்கும்போது இது என்னடா புதுசாக இருக்கு, இப்படி ஒரு விஷயம் நாங்கள் பார்த்ததே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து மெயின் ரோடை வந்து க்ராஸ் பண்ணி போகிறதால அந்த ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த சாலையில் போகக்கூடிய வெஹிக்கிளும் வந்து நிறுத்தி வச்சு இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்ன விஷயம் தோணுது அப்படின்னா இப்படியெல்லாம் பண்ணலாமா, ட்ரெயினை நிறுத்திட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாமா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் அமைந்திருந்தது. இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. இந்தியாவில் மாதிரி என்ன